ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஐஃபோன் 15 சீரிஸ் ஆர்டர் பண்ண போகிறீங்களா? ப்ரீ ஆர்டர் எப்படி பண்ணணும், வாட் ஆர் த டிஸ்கவுண்ட்ஸ் இன் ஆன்லைன் ஸ்டோர், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோரில் என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, நான் எப்படி ப்ரீ ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் அப்படின்னும் போது இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் அஃபிஷியல் ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் அந்த பிகேசியில் இருக்குது, அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு மாலில் இருக்குது. இது ரெண்டு மட்டும்தான் ஆப்பிள். இதை விட்டால் நீங்கள் வந்து apple.com/ல வாங்கினா தான் அவங்க ஆப்பிள். ஓகே, இந்த ரெண்டு விட்டால் மீதி இருக்கிற இமேஜின், ஆப்ட்ரானிக்ஸ், ஐ பிளானட் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்ட் ரீசெல்லர்ஸ், ஆப்பிள் கிட்டேருந்து வாங்கி நம்மகிட்ட விற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே போய் வாங்கினாலும் உங்களுக்கு ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் கிடைக்கும், என்ன கொஞ்சம் ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கிடைக்கும். ஸோ நம்ம எங்கே இப்போ ஆர்டர் பண்ணணும்னா, நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இமேஜினில் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ சென்னையில் ஒரு இமேஜின் ஸ்டோர் போயிட்டு நம்ம வந்து ஐஃபோன் 15 வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு 3000 ருபீஸ் தான் வந்து கேட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 14 ப்ளஸ்க்கு 5000 ருபீஸ் கேட்டாங்க ஆப்ட்ரானிக்ஸ். பட் இந்த டைம் வந்து 3000 தான் கேட்டாங்க இமேஜின். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சார்ஜர் ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடாப்டர் ஃப்ரீனா அந்த 1800 ருபீஸ் அடாப்டரான்னு தெரியல, 20 செகண்ட் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் கேர் ப்ளஸில் 15% ஆஃபர் தராங்க, அண்ட் அதர் ஆக்சசரிஸ்லையும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோரில் போனனால இந்த மாதிரி ஒரு சார்ஜர் அப்படிலாம் ஆஃபர் கிடைக்குது. ஆன்லைன்லையும் ஆஃபர்ஸ் இருக்குது, அது வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஐஃபோன் வாங்கலாம் இருக்கவங்களுக்கு. ஓகே, எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ், 79,990 ருபீஸ்க்கு ஐஃபோன் 15. நம்ம பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 பிங்க் கலர் 128 GB தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிங்க் கலர் தான் இந்த வருஷத்தோட வேறு லெவல் கலர்ன்றாங்க. நம்மளோட மெயின் டிவைஸாக இது அமைய போகிறதில்ல, நம்ம வேறு ஒரு ப்ரோ சீரிஸ் வாங்கலான் இருக்கோம். அதனால் இது வந்து பிங்க் கலர் வாங்கி உங்கள் எல்லாருக்கும் காமிப்போன்னு ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, 79,990 3000 ருபீஸ் மைனஸ் பண்ணி மீதி இவ்வளோ கட்டணும்னு பில் கொடுத்துட்டாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. 6 மந்த்ஸ்க்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. அண்ட் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி HDFC 5000 ருபீஸ் வரலான்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ சீரிஸ்க்கு 6000 வந்துச்சு, ப்ரோ சீரிஸ்க்கு 5000 வந்துச்சு. இந்த வாட்டி அப்படியே ரிவர்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டாக் அவைலபிலிட்டி 22 டே கிடைக்குமா? 22 தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டெலிவரி இந்த ஐஃபோன் 15 சீரிஸ்க்கு. ஸோ 22 டே கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார்னா 99% வந்து நான் உங்களுக்கு 22 வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆல்சோ அந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நியூவாக ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஸ்டோர், நான் எங்கே வாங்குறேன், எப்படி வாங்குறேன், எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க எனக்கு, அந்த 1800 ருபீஸ் அடாப்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டே டியூண்டாக இருங்க. நம்ம வந்து 22 அன்னைக்கு ஒரு வீடியோ போடுவோம், இந்த வாங்குற வீடியோ. ஸோ ஐஃபோன் 15 வாங்கிட்டு அந்த வீடியோ போட்டுருவோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஃபுல் ஆஃபர்ஸ் எல்லாமே பக்காவாக அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். சுற்றி கித்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ப்ரீ புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. ஒரு 3000 ருபீஸ் கேஷோ இல்லை கார்டிலோ எடுத்துன்னு போனீங்கன்னா டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம். உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருவோம். நான் ஆல்ரெடி இமேஜினில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தனால எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பில்லு ரிசிப்ட் மட்டும் வாங்கின்னு வந்துட்டேன். அந்த ரிசிப்டோடு நீங்கள் போனீங்கன்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஆல்சோ நான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து ஐஃபோன் 11 எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த ஆஃபர்ஸ் பற்றி கேட்டிருந்தால் அவங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ ரூபாய்க்கு ஐஃபோன் 11 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறேன், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அன்னைக்கு பேசிடலாம். ஸோ ஆஃபர்ஸும் சொல்லிட்டேன். பேங்க் வந்து மோஸ்ட்டாக HDFC தான் வரும் ஆஃபர் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ HDFC கார்டு, அதுக்கப்புறம் மீதி உங்ககிட்ட இருக்க கார்ட்ஸ்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னா இது வரும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக போனால் தான் உங்களுக்கு வந்து 22 அன்றைக்கே கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆர் 2 to 3 டேஸ் வந்து டிலே ஆகலாம். நான் ப்ரோ சீரிஸ்க்கு இந்த நிலமை. ப்ரோ சீரிஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 135,000 ரூபாய் கொடுத்து இந்தியாவில் வச்சாலும், 15 ப்ரோ மேக்ஸை 160,000 ரூபாய் கொடுத்து இந்தியாவில் வச்சாலும் மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நான் ப்ரோ சீரிஸ் வந்து ரொம்ப புக் ஆகிடுச்சுருந்தாங்க. இது வந்து 15 அப்படின்றதுனால கொஞ்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ப்ரோ சீரிஸ்னால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆல் அரவுண்ட் த வேர்ல்டும் டைட்டாக தான் இருக்குது. நான் துபாயெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். 15 ப்ரோ மேக்ஸ் வந்து நவம்பர் மாதம் போயிடுச்சு அவங்களோட அஃபிஷியல் ஆன்லைன் வெப்சைட்டில். ஓகே, இதை விட்டால் நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறது, அஃபிஷியலாக நான் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட apple.com/ன்ற வெப்சைட் இருக்குது. இவங்க வந்து அஃபிஷியல் ஆப்பிள், மும்பையிலேருந்து வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக மும்பையிலேருந்து வரும். இப்போ இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் மும்பையிலேருந்து தான் இது மோஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் மேக்புக் வாங்கினேன், அது வந்து சைனாலேருந்து மும்பைக்கு வந்து மும்பையிலேருந்து நமக்கு வந்துச்சு. இவங்க வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறவங்க. வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறது வந்து ப்ளூ டாட் அப்படின்ற கொரி யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட்னே சொல்லுவேன். எனக்கு வந்து அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. அண்ட் சேஃப்னு சொல்லலாம், பட் கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அதெல்லாம் அவங்க பேர் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் காமிக்கிறேன். ஸோ ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு 79,990. நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லைட்டாக க்ரீன் பிடிச்சிருக்கு. பட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வேரியண்ட்டும் போடுவேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு. இந்த ஆப்பிள் சைட்டில் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 23rd தான் ஸ்டார்டிங் டேட் மாதிரி காமிச்சிது. மேபி நாங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணோம், அதனால 23rd மாறிச்சான்னு தெரியல. பட் 23rd தான் ஸ்டார்டிங் டேட்டாக காமிச்சிது. இதோட ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வரேன். ஸோ பிளாக் கலர்
apple.com/inல வாங்குனதையும் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து apple.com/inல வாங்குறதுன்னு பிலீவ் பண்ணலாம்னா கன்ஃபார்மாக பிலீவ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா அந்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தேன், ட்ரேடின் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். அது வந்து அவங்க அப்ராக்சிமேட் ப்ரைஸு. ஸோ ட்ரேடின் பார்த்தீங்கன்னா 14 Pro Max 67,800, இது வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ தான், இதை விட கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அண்டு ஐஃபோன் 7லாம் பார்த்தீங்கன்னா 6,000 கற்றுக்குறாங்க. நம்ம ஐஃபோன் 11 பேசியிருந்தனால 21,200 போட்டிருக்கு. பட் 21,200 ரியலாக வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல, மேபி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடின் வேல்யூக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நோ ட்ரேடின் கொடுத்துருவோம். நோ ஆப்பிள் கவர் கொடுத்துட்டிங்கன்னா இதோ இந்த 6,628 போடுவோமா, அது எனக்கு தெரிஞ்ச பெண்ணை கோடு. ஸோ 5th to 11th October உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டோருக்கு போப்பான்ட்டேன் அப்படின்னா நீங்கள் 5th to 11th October ஓகேனா இதில் புக் பண்ணிக்கலாம். பட் இதில் புக் பண்ணுறதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மொத்த 80,000 இப்போ நீங்கள் கட்டிடணும். ஸோ 80,000 இப்போ கட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே இவங்களோட இது வந்து இப்படி தான், நீங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த மாதிரி ஃபுல் கேஷ் கொடுத்து கட்டினா தான் இந்த apple.com/inல அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. தெர் இஸ் நோ ஸ்டோர் அசோசியேட்டட், அதான் ரெண்டே ரெண்டு ஸ்டோர் தான் இருக்குது அஃபிஷியல், அதனால் அவங்க அப்படி தான் காமிப்பாங்க. பார்ப்போமா, மும்பை ஆப்பிள் ஸ்டோர் பிகேசி பின்கோட் அப்படின்னு அடிப்போம், அதை கொடுத்து பார்ப்போம், பிக்கப் காமிக்கும் கண்டிப்பாக ஒரு டேட். ஓகே 4,51,000 நினைக்கிறேன் போடுவோம். சூப்பர், 4,51,000 அப்படின்னு காமிச்சோடனே நமக்கு வந்து அவைலபிள் அட் ஒன் ஸ்டோர் ஆப்பிள் பிகேசின்னு இருக்குது. September 22nd கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ஒரு சென்னையில் ஒன்று க்ரியேட் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். September 20 நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பரே நாங்கள் கொடுத்துட்றோம். க்ரீன் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர் கொடுக்குறாங்க. பட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா 256 GB தான் அவங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்குது. பட் ஓகே நான் ஆப்பிள் ஸ்டோரில் போய் வாங்குறேன்னா கன்ஃபார்மாக நான் ஒரு இன்னொரு 128 GB வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். நம்ம க்ரீன் கொடுத்தனால எல்லாமே க்ரீனா, ஓகே க்ரீன் கொடுத்த இவ்வளோதான் இருக்குது. 15+ என்னென்ன மாடல்ஸ் இருக்குது பார்ப்போமா. 15+ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோர் பிக்கப்பில் Friday 22nd September வரைக்கும் இருக்குது, அதுவும் இருக்குது, ஃப்ரைடேவே கிடச்சிருது. நீங்கள் டெலிவர்டுன்னு கொடுத்தா தான் லேட் ஆகுது. ஓகே நம்ம இது வந்து ப்ரோ சீரிஸ் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ரோ சீரிஸும் அவங்களால கொடுக்க முடியுதா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முடியாது. லெட் சி, வெயிட் அண்ட் சி. இங்கே ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ப்ரோ சீரிஸ் போய் வாங்கிக்கலாம். ப்ரோ கிடச்சா கூட கிடச்சிரும், ப்ரோ மேக்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. September 22 பட் இப்போ எல்லாமே 256 GB தராங்க. ஒயிட் ட்ரைடன் மட்டும் 512 தான் இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. ஃபைன், இது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயங்க ஆப்பிள் தரத்து. ஓகே ப்ரோ மேக்ஸ் இருக்கா அப்படின்னு லைட்டாக லாஸ்ட்டாக ஒரே வாட்டி செக் பண்ணிப்போம். 4,51,000 அப்படின்னு போட்டால் அவங்க வந்து 4th November to 10th November தான் டெலிவர் பண்ணுறாங்க. பட் இன்ஸ்டோர் அவைலபிள்னு போட்டிருக்காங்க, மேபி போய் தான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ போய் தான் செக் பண்ணி பார்க்கணும், அந்ததுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்க மாட்டேது. இந்த ஆப்பிள் ஸ்டோரில் என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்க அப்படின்றத பற்றி பேசிடலாம். இவங்க அஃபிஷியல் ஆப்பிள் ஸ்டோர் அப்படின்றதுனால பெருசாக ஆஃபர்ஸ் தர மாட்டாங்க. பட் திஸ் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 rupees இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் அண்ட் ப்ரோ சீரிஸ் அண்ட் 5,000 rupees இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் அண்ட் நான் ப்ரோ சீரிஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து தராங்க. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு போட்டது வந்து நாங்கள் 5,000 டிடக்ட் பண்ணிட்டு 74,900 rupees தான் போட்டிருக்கோம். அண்ட் 23rd வந்து டெலிவர் ஆகுது. அண்டு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு மட்டும் செக் பண்ணிடலாம். ஓகே நோ காஸ்ட் இஎம்ஐன்னு இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் நான் செக் பண்ண வரைக்கும் HDFC பேங்க் மூலமாக 5,000 மைனஸ் ஆச்சு. அண்ட் 6 months நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து இருந்துச்சு. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவே நம்ம September 15th அந்த ஃப்ரைடேவே உட்காந்து ப்ரீ ஆர்டர் பண்ணோம் என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ வியூ ஆஃபர்ஸ்ன்னு கொடுத்தா அதை காமிக்க பாருங்கள். 6,000 இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ் ஆன் 15 Pro அண்ட் 15 Pro Max அண்ட் 5,000 ஆன் 15 அண்ட் 15+. ஐஃபோன் 14 வாங்குறீங்கன்னா 4,000, 14+ வாங்கினீங்கன்னா 4,000 அண்ட் ஐஃபோன் 13 வாங்கினீங்கன்னா 3,000 அண்ட் 2,000 ஆன் SE இது கொடுக்குறாங்க. அண்ட் இஎம்ஐ வந்து 3 to 6 months ஃப்ரம் லீடிங் பேங்க்ஸ்னு கொடுக்குறாங்க. HDFCல 6 months நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. அண்ட் ஆப்பிள் ட்ரேடின் பாலிசியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து ஒன்று பண்ணுங்கள், apple.com/inல பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இமேஜின் ஸ்டோரில் போய் பண்ணுங்கள். இமேஜினோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, பட் நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது, அதனால் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து எதுவும் மிஸ் பண்ணிக்காதீங்க. நேராக ஸ்டோருக்கு போங்க, புக் பண்ணுங்கள், வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஸ்டோர் கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு வேறு வழியே இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கவே இருக்குது. பூர்விகா
அந்த மாதிரி ஸ்டோர்லேயும் போய் வாங்கலாம், சங்கீதா அந்த மாதிரி ஸ்டோர்லேயும் போய் வாங்கலாம். பட் வாங்கும்போது இந்த ஆஃபர்ஸ் அதெல்லாம் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அந்த சைடு வந்து நம்ம போவே இல்லை, மேபி தெரிஞ்சதுனா நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் அந்த மாதிரி போடுவோம். நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் ஆர்டர் பண்ணலான் இருக்கீங்கன்னா என்ன ஐஃபோன் எப்போ ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 22ஆம் தேதி அன்றைக்கி ஒரு ஐஃபோன் 15 128 GB பற்றி போட்டலாம். ஆல்சோ ஒரு ஷார்ட் ரிவ்யூவும் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சீ யூ இன் எ நியூ வீடியோ.